வணக்கம் நேயர்களே, இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல். தாசிக்குல பெண்ணிற்கு கண்ணனால் என்ன நடந்தது தெரியுமா? அன்று இரவும் அந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறதா என்று கவனிப்பதற்காக கிருஷ்ண பக்தரான ரகுநாதர் உறங்காமல் காத்திருந்தார். திருப்பதியில் கணிகை புரந்தரி வீட்டில்தான் அவர் சில நாட்களாகவே தங்கியிருந்தார். இரவு 11 மணி இருக்கலாம். வழக்கம் போலவே புரந்தரியோ அழகாக ஒப்பனை செய்து கொண்டாள். கூந்தலில் பூச்சரம் சூடிக்கொண்டு கையில் வீணையை எடுத்து கொண்டாள். வாயில் கதவை மெதுவாக திறந்து வீணையோடு வெளியே நடந்தாள். உறங்குவது போல பாவனை செய்து கொண்டிருந்தார் ரகுநாதர். கடை கண்களால் பார்த்தார். புரந்தரியின் முகத்தில் தென்பட்ட தூய ஒளியைக் கண்டு அவளை வணங்க வேண்டும் போல் தோன்றியது. வீணையோடு அவள் செல்லும் காட்சியோ வீணையே வீணையை தூக்கி கொண்டு நடப்பது போல தோற்றமளித்ததாம். அர்த்தராத்திரியில் அவள் வழக்கம் போல அன்றும் எங்கோ செல்வது கண்டு அவர் சிந்தனையில் ஆழ்ந்தார். கர்நாடக சங்கீதத்தில் பெரும் புலமை பெற்றவர்தான் ரகுநாதர். புரந்தரியின் பாட்டோ அவருடைய உள்ளத்தை கொள்ளை கொண்டு விட்டது. கோடி குயில்களின் குரல்களை சேர்த்து குலைத்தாலும் அவளுடைய ஒரு குரலின் தேன் இனிமைக்கு ஈடாகாதே. ரகுநாதர் கர்நாடக இசை வல்லுநர் மட்டுமல்ல, திருப்பதிக்கு ஏழுமலையானை தரிசனம் செய்ய வந்திருப்பதும் அவர் சொந்த பிரதேசமான கர்நாடக மாநிலத்தில் இருந்துதான். ஏழுமலையானை தரிசனம் செய்வது அவருடைய வாழ்நாள் வேட்கை. இப்பொழுதுதான் வேலை வாய்த்தது. வெகு நாள் பயணம் செய்து திருப்பதியோ வந்து சேர்ந்தார். ஏழுமலையானை தரிசித்தார். வேங்கடவன் இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே இருந்து என்னை கண்ணார காணென்று சொல்வது போல நகைத்தார். அவருக்கு வேங்கடவனை உடனே பிரிய மனமில்லை. ஆனால் திருப்பதியில் எங்கு தங்குவது? அவரோ தங்குமிடம் தேடி தவித்த பொழுது அந்த மதுரகானமோ அவருடைய செவியில் விழுந்தது. இந்த தெய்வீக குரலுக்கு சொந்தக்காரர் யாரென்று அறியும் விருப்பத்தோடு குரல் வந்த வீட்டின் படியேறினார். அங்கே ஒரு இளம் பெண்ணோ இசையாராதனை நிகழ்த்தி கொண்டிருந்தாள். கையில் வீணையை மீட்டியவாறு அவள் பாடிய பொழுது எது வீணையின் நாதம், எது அவளுடைய குரல் என்று கண்டறிவதோ மிகவும் சிரமமாக இருந்தது. நெற்றியில் திருமண் துளங்க அவள் வீட்டின் உள்ளே வந்தது கண்டு அவள் வீணையை கீழே வைத்துவிட்டு அவரை நமஸ்கரித்தாள். சுவாமி, என்னுடைய பெயர் புரந்தரி, வேங்கடவனின் அடியாள், ஒரு கிருஷ்ண பக்தை. திருமால் அடியவரான தாங்கள் வருகையால் என்னுடைய இல்லம் புனிதமடைந்தது. பெண்ணே, உன்னுடைய குரலும் இசையும் பிரமாதம். நான் கர்நாடக பிரதேசத்திலிருந்து வேங்கடவனின் தரிசனத்திற்காக திருப்பதி வந்தேன். நானும் இசை பாடல்களால் கண்ணனை ஆராதிப்பவன்தான். நீ பாடியும் யாழிசைத்தும் ஆராதிக்கிறாய். நான் எழுதியும் பாடியும் போற்றுகிறேன். திருப்பதியில் மேலும் சில நாட்கள் தங்கி வேங்கடவனை காண ஆவல். ஆனால் எங்கு தங்குவது என்றுதான் தெரியவில்லை. என் இல்லத்திலேயே தங்கலாமே சுவாமி. ஆனால் நானோ கணிகை குலத்தவள், என் குலம் கருதி தாங்கள் தயங்குவீர்களோ என்னவோ என்றாள் புரந்தரி. கிருஷ்ண பக்தர்கள் அனைவருமே ஒரே குலம்தான் பெண்ணே. நீயோ என்னுடைய மகளை போன்றவள். இங்கே சில நாட்கள் தங்கிக் கொள்கிறேன். உன்னுடைய பக்தி கலந்த பாடல்கள் என்னுடைய செவிக்கு உணவு. வயிற்றுக்கு உணவு பற்றி கவலை வேண்டாம் சுவாமி. எனக்கு தயார் செய்வதில் உங்களுக்கும் சிறிது பரிமாற கிட்டுவதோ என்னுடைய பாக்கியம் என்றாள். இப்படியாக அவர் அங்கேயே தங்கலானார். புரந்தரியின் விருந்தோம்பலோடு வேங்கடவனின் தரிசனமும் அடிக்கடி கிட்டியது. களினாலுக்கிறங்கி கல்லிலே இறங்கி நிலையான கோவிலில் நிற்கின்றாய் கோவிந்தனை கண்டபோதெல்லாம் அவருடைய விழிகளில் பக்தி கண்ணீரோ பெருகியது. எல்லாம் சரி, ஆனால் இந்த புரந்தரி வீட்டில் நாம் தங்கியிருப்பது சரியா? இவளோ கணிகை குலத்தவள். இவளை தேடி இரவில் யாரேனும் வருவார்களோ என்னவோ. நாம் இருப்பதால் அந்த விதம் அவர்களால் வர முடியவில்லையோ. அதனால்தான் அவர்களை தேடி புரந்தரி நள்ளிரவில் வெளியே செல்கிறாளோ. நள்ளிரவில் அவள் வெளியே செல்வதன் பின்னணிதான் என்ன? ரகுநாதர் பல்வேறு சிந்தனைகளுடன் உறங்கிவிட்டார். மறுநாள் அவர் எழுந்திருக்கும் பொழுது புரந்தரி அவருக்கு உணவு தயாரித்து கொண்டிருந்தாள். புரந்தரி, நான் ஒன்று கேட்டால் நீ வெளிப்படையாக பதில் சொல்ல வேண்டும். புரந்தரியோ கலகலவென்று நகைத்தாள். நாள்தோறும் இரவில் நான் வெளியே செல்வது பற்றி கேட்கப் போகிறீர்கள். அப்படித்தானே? ரகுநாதர் அவளுடைய புத்தி கூர்மையை கண்டு வியந்து போனார். ஆம், அதுதான். சுவாமி, தங்களும் கிருஷ்ண பக்தர். நான் சொல்லும் இந்த செய்தியோ அந்தரங்கமானது. வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம்.
இந்த ஊரில் மிகவும் பெரிய செல்வந்தர் இருக்கிறார். அவருக்கு என்னுடைய பாடலில் நாட்டம். நான் பாடும் பொழுது என்னுடைய பாடலுக்கு ஏற்ப அவரோ ஆடி மகிழ்வார். உண்மையில் அவருடைய தங்கையின் கணவர்தான் பெரிய நடனக்கலைஞர். என்றாலும் இவரும் அவ்வப்போது ஆடுவதுண்டு. நான் கணிகையர் குலத்தில் பிறந்தாலும் இந்த ஒரு செல்வந்தரை மட்டுமே சார்ந்திருக்கிறேன். எனக்கு தேவையான எல்லாவற்றையும் அவரே தந்துவிடுகிறார். நாள்தோறும் இரவில் நான் பாட வேண்டும், அதற்கு அவர் மகிழ்ச்சியோடு ஆடுவார். இதுவே எங்களுக்கிடையே ஆன ஒப்பந்தம். தாங்கள் விரும்பினால் இன்றிரவு என்னுடன் வந்து அவருடைய நடனத்தை காணலாம் என்றாள். ரகுநாதரோ திகைப்புடன் கேட்டார், அவர் வீடு எங்கே இருக்கிறது? இந்த ஊரிலேயே பெரிய வீடு அவருடையதுதான் என்றாள். அன்று நள்ளிரவில் கையில் வீணையோடு நடந்த புரந்தரியின் பின்பற்றி தாமும் நடந்தார் ரகுநாதர். புரந்தரியோ வேங்கடவனின் கோவில் முன்பு போய் நின்றாள். அவருக்கோ தூக்கி வாரி போட்டது. பூட்டியிருந்த ஆலய கதவுகள் தாமாக திறந்து கொண்டன. அவளோ உள்ளே புகுந்தபொழுது சடார் என்று ரகுநாதரும் உள்ளே சென்றார். ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் ஒரு தூணின் மறைவில் காத்திருந்தார். புரந்தரியோ தரையில் அமர்ந்து வீணையை இசைத்தவாறு கண்ணனை பற்றி பாடலானாள். அப்பொழுது ஜல் ஜல் என்ற சலங்கை ஒலி கேட்டது. ரகுநாதர் மெதுவாக தூண் மறைவிலிருந்து எட்டி பார்த்தார். அவருடைய உடலோ புல்லரித்தது. தலையில் மயிர்பீலி, இடையில் பட்டு பீதாம்பரம், அதில் செருகியிருந்த புல்லாங்குழல், காதிலோ குண்டலங்கள், கண் விழிகள் இரண்டும் கண்ணனுக்கு பிடித்த நாவல் பழங்களைப் போல உருண்டன. பிள்ளையார் எறும்பு வரிசை போல மெல்லிய புருவங்கள், நீல தாமரை பூ போன்ற கன்னங்கள், ரோஜா பூ போன்ற உதடுகள். இடுப்பில் கை வைத்து கொண்டு பாலகிருஷ்ணனோ குதித்தபடி ஆடினார். அவர் ஆடிய அழகில் உலகமே சொக்குமென்றால் ரகுநாதரின் மனம் சொக்காதா என்ன? ரகுநாதர் விழிகளால் அந்த காட்சியை பருகி ஆனந்தம் கொண்டார். சற்று நேரமோ கடந்தது. புரந்தரியின் இசையோ நன்றாகத்தான் தேன் போல செவிகளில் பாய்ந்து கொண்டிருந்தது. திடீரென்று அவளுடைய சங்கீதமோ அபஸ்வரம் தட்டியது. ரகுநாதரின் இசை மனம் அபஸ்வரத்தை கேட்டு பதறியது. இறைவன் ஆடும் பொழுது பாடலில் அபஸ்வரம் தட்டலாமா? புரந்தரி, என்ன இது? என்னுடைய கண்ணன் ஆடும் பொழுது அபஸ்வரத்தோடு பாடுகிறாய் என்று சீற்றத்தோடு கூவியவாறே தூணின் மறைவிலிருந்து வெளிப்பட்டார் ரகுநாதர். கண்ணன் ஆட்டத்தை நிறுத்தினான். மறுகணம் பார்வையிலிருந்து மறைந்தார். என் கண்ணனை எங்கே காணோம்? ரகுநாதரோ கதறி அழுதார். புரந்தரி அவரை சமாதானப்படுத்தினாள். சுவாமி, உங்கள் பக்தியின் மேன்மையை நான் அறிவேன். நீங்கள் ஒளிந்திருந்து கண்ணனை பார்த்தால் போதாது, நேரில் காண வேண்டும் என்று விரும்பினேன். கண்ணனும் உங்களை நேரில் பார்த்து தன்னுடைய கடாட்சத்தை உங்களுக்கு அருள வேண்டும் என்றும் எண்ணினேன். என் இசையின் அபஸ்வரம் அறியாமல் தானாக நேர்ந்ததல்ல சுவாமி. அறிந்து நானே உண்டு பண்ணியது. உங்கள் இசை மனம் அபஸ்வரத்தை தாங்காது என்பதை நான் அறிவேன். நான் எதிர்பார்த்தது போலவே நீங்களும் தூண் மறைவிலிருந்து வெளிப்பட்டு நேரில் வந்து கிருஷ்ண தரிசனம் பெற்றீர்கள். தூணிலிருந்து கண்ணன் மட்டும்தான் நரசிம்மராக வெளிப்படுவானா என்ன? தூண் மறைவிலிருந்து பக்தரும் கூட வெளிப்படலாமல்லவா? புரந்தரி கலகலவென்று மகிழ்ச்சியுடன் நகைத்தாள். எனக்கு கிருஷ்ண தரிசனம் செய்து வைத்த நீதான் என் குரு. ரகுநாதன் என்ற என்னுடைய பெயரை உன் நினைவாக புரந்தரதாசன் என்று மாற்றிக்கொண்டு விட்டேன் என்று சொல்லி நெகிழ்ந்தார் புரந்தரதாசன். தாசி குலத்தில் பிறந்த எனக்கு ஒரு தாசரா? எல்லாம் கண்ணனின் அருள். குலம் பாராது அருள் செய்பவன் அல்லவா அவன் என்றாள் புரந்தரி. என்னநேயர்களே, இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா? கண்ணனால் தாசி குலத்தைச் சேர்ந்த பெண்ணிற்கு அவளை குருவாக ஏற்றுக்கொண்ட ஒரு தாசர் கிடைத்தார் என்று. மேலும் இது போன்ற சில சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி நேயர்களே.